நம்மள பல பேர் நம்முடைய இறந்த காலத்தில் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு எப்போவுமே வருத்தத்தில் இருப்போம். அந்த வருத்தத்துலேருந்து நம்மளால் மீளவே முடியாது. எப்போவுமே அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்போம். நம்முடைய இறந்த காலத்தை பற்றி எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இப்படி கவலைப்படுறதுனால ஏதோ மாற்றம் ஏற்பட போதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நாம் அப்படி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய நிகழ்காலமானது ரொம்ப பாதிக்கப்படுது. அதனால் என்ன ஆகுதுன்னா நம்முடைய எதிர்காலத்தில் நம்முடைய நிகழ்காலத்தை நினச்சி மறுபடியும் வருத்தப்பட ஆரம்பிப்போம். இந்த விஷயத்தெலாம் தவிர்க்கணும்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஜென் கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு மலையோட உச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு ஜென் துறவி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவரை பார்க்குறதுக்காக எல்லா மக்களுமே அந்த மலை ஏறி மேலே வருவாங்க. வந்துட்டு அந்த ஜென் துறவிக்கிட்ட எல்லா விஷயங்களுமே பேசுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற கவலைகள் எல்லாத்தையுமே அந்த ஜென் துறவிக்கிட்ட சொல்லி அதுக்கான ஆறுதல் தேடிக்கிட்டு போவாங்க. இது எப்பவுமே வழக்கமாக நடக்கிறது தான். ஒரு சமயம் ஒரு பெண்மணி அந்த ஜென் துறவியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஜென் துறவியுமே அந்த பெண்மணியை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தார். கேட்க ஆரம்பித்த உடனே அந்த பெண்மணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட கண்கள்லேருந்து கண்ணீர் தாரதாரியாக ஒழுகிக்கிட்டு இருக்குது. அவங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவங்களுடைய அழுகை இருக்குது. சென் துறவியுமே அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக என்னென்னோ சொல்லி பார்க்குறாரு. ரொம்ப நேரமாக அழுதுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பெண்மணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நான் பல விஷயங்களை இழந்துட்டேன். எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சிலரையுமே நான் இழந்துட்டேன். அந்த இழப்புலேருந்து என்னால் மீளவே முடியலை. நானும் பல விதமான சென் தத்துவங்கள் எல்லாமே கேட்டிருக்கேன். அது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நம்மளுடைய இறந்த காலத்தில் நடந்த விஷயங்களை விட்டுறணும், விட்டுட்டு நம்மளுடைய நிகழ்காலத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன பண்ணாலுமே என்னால் என்னுடைய இறந்த காலத்தை மறக்க முடியல. என்னுடைய இறந்த காலத்தில் நடந்த அந்த விஷயங்கள் என்னை ரொம்ப பாதிச்சுக்கிட்டே இருக்குது. இதனால் என்னால் வாழ்க்கையில் சரியாக எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக அந்த ஜென் குரு கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டு முடிச்சுட்டு அந்த பெண்மணியை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு நடைப்பயணமாக நடந்து போகிறாரு. அவங்க பேசிக்கிட்டே நடந்து போகும்போது வழியில் ஒரு ஆறு ஒன்று கண்ணில் தென்படுது. அதை பார்த்துட்டு இந்த சென் குரு கேட்குறாரு, இங்கே பாருங்கம்மா, இந்த ஆறை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஐயா, இந்த ஆறை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப சுத்தமான அப்பழுக்கு இல்லாத ஒரு தண்ணீர் வந்து இதில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆறை பார்த்தாவே ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. இப்போ உடனே ஜென்குரு சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, இப்போ நான் இந்த ஆற்றை வந்து தண்ணீர் போக முடியாத அளவுக்கு ஒரு தடை போட்டேன்னு வச்சிங்களேன், ஒரு அணை மாதிரி ஒரு தடுப்பு போட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஐயா, நீங்கள் அணை மாதிரி ஒரு அமைப்பு அங்கே ஏற்படுத்திட்டிங்கன்னா ஆறு வந்து அந்த திசையில் ஓடாது. தண்ணீர் எல்லாமே ஒரே இடத்துல சேகரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பெரிய ஒரு குளம் மாதிரி இல்லை ஒரு பெரிய ஏரி மாதிரி அந்த அமைப்பு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அதுக்கு சென்குரு சொல்கிறாரு, இப்போ சொல்லுமா, நீங்கள் வந்து முதல்ல சொன்னீங்க இல்லையா, இந்த ஆற்றை பார்த்த உடனே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது, ரொம்ப தூய்மையான தண்ணீர் தெரியுது அப்படின்ட்டு. இப்போது இதே மாதிரி தூய்மையான தண்ணி இந்த குளத்தில் இல்லை அந்த ஏரியில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஐயா, அது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா ஒரு ஆறுன்னு வரும்போது ஆறு வந்து எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஆற்றில் கொட்டப்படுற அந்த கழிவுகளாகட்டும் இல்லை வேறு எந்த ஒரு விஷயமாகட்டும் எல்லாத்தையுமே அந்த ஆறு வந்து அப்படியே அடித்து இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு இடத்துல எந்த ஒரு கழிவு பொருட்களுமே அந்த ஆற்றில் சேராது. அந்த தண்ணியுமே எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் தடுத்துட்டு ஒரு குளமோ இல்லை ஒரு ஏரியை உருவாக்குனீங்கன்னா தண்ணி வந்து ஒரே இடத்துல சேகரிக்க ஆரம்பிச்சிருது. இதனால் என்ன ஆகுதுன்னா தண்ணி வந்து கொஞ்ச நாளில் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல அதில் போடப்படக்கூடிய அந்த கழிவுகளாகட்டும் இல்லை வேறு சில விஷயங்களாகட்டும் எல்லாமே ஒரே இடத்துல சேகரிக்க ஆரம்பிச்சிடும். இதனால் அந்த இடத்துல ஒரு தூய்மை இல்லாத ஒரு தண்ணீர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. இப்போ அந்த சென்குரு சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொன்னது சரிதான். இது போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த ஓடுற நதி மாதிரி எப்போவுமே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அந்த தண்ணீர் மாதிரி உங்களுடைய வாழ்க்கை எப்போவுமே ரொம்ப தூய்மையாக, உங்கள் மனசில் இருக்க எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப தூய்மையாக இருக்கும். அதுவே நீங்கள் அதை வந்து ஒரு அணை போட்டு அந்த எண்ணங்களெல்லாம் தடுத்து நிறுத்தினீங்கன்னா, நீங்கள் எப்படி உங்களுடைய இருந்த காலத்தில் நடந்த எல்லா விஷயங்களையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு அணை போடுற மாதிரி. அந்த எண்ண ஓட்டங்களுக்கு நீங்கள் ஒரு அணை போட்டு அதை ஒரே இடத்துல சேகரிக்கிற மாதிரி பண்ணுறீங்க. இப்படி சேகரமாகும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல அசுத்தங்கள் அதிகமாகிட்டே போகும். நாளடைவில் ரொம்ப எதிர்மறையான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தான், நீங்கள் உங்களுடைய இறந்த காலத்தில் நடந்த எல்லா விஷயங்களுமே அதிலேருந்து விடுபடுறது தான். அதை விட்டுட்டு நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிங்க. அதை விடுறது அப்படின்னா நீங்கள் ஒரே அடியாக அந்த விஷயங்களை மறந்துடுறது அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. நீங்கள் அதை வந்து மறக்க தேவை கிடையாது, அது இருக்குது, அப்படி தான் நடந்துச்சு, அதை வந்து என்னால் மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த அக்செப்டன்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப செம்மைப்படுத்தும். எப்போ நீங்கள் வந்து இது நடந்தது உண்மை தான், அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வரீங்களோ, அந்த மனநிலை மட்டும் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா போதும், நீங்கள் இறந்த காலத்தில் நடந்த எல்லா விஷயங்களுமே உங்களை ரொம்ப பாதிக்காது. அடுத்து உங்களுடைய நிகழ்காலத்தில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிடுவீங்க. இதனால் உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. இது சொன்னதுக்கப்புறமா தான் அந்த பெண்மணிக்கு ஒரு பெரிய பாரத்தை வந்து இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. அந்த ஜென் குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேசான மனதோடு அங்கேருந்து விடைபெறுறாங்க. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நாம் அந்த ஆறு மாதிரி நம்ம எப்போவுமே ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இந்த அசுத்தங்கள் எங்கேயுமே சேராது. அதை தவிர்த்துட்டு ஒரு அணை மாதிரி போட்டு நம்ம எப்போவுமே இறந்த காலத்தில் நடந்த அந்த விஷயங்களை அங்கேயே போட்டு சேகரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு குளம் மாதிரி, அந்த இடத்துல அசுத்தங்கள் அதிகமாகிட்டே போகும். இதனால் உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் ரொம்ப அதிகரிச்சிரும். இது எல்லாமே தவிர்க்கணும்னா நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சிங்க, எல்லா விஷயங்களையுமே விட்டுட்டு நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிக்கிறது. இரண்டாவது, இது நடந்துருச்சு, இது நடந்ததை என்னால் மாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ். இந்த ரெண்டுத்தை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய இறந்த காலத்தில் நடந்த எந்த விஷயங்களாகட்டும் அது உங்களை ரொம்ப பாதிக்காது. நீங்கள் உங்களுடைய நிகழ்காலத்தில் ரொம்ப அருமையாக வாழலாம். இதனால் உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக அமையும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.